Hi viewers, welcome to Kayal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன சமைச்சிருக்கேன் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். நான் பண்ணிருக்க இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மூணு ரெசிபீஸ்லயுமே உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காயல் கிச்சனை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூக்காக வேண்டி சாமா ஹெல்த் ஃபுட் மிக்ஸ் வந்திருக்கு. இப்போ இதில் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்தமாவு கஞ்சி பண்ண போகிறேன். இதை அனுப்பி வச்சது என்னோடய ஃப்ரெண்டு தான், எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. இதை சுத்தமான முறையில் தயாரிக்கிறாங்க. முக்கியமாக இந்த சத்து மாவில் சுகர், ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல்ஸ் இப்படி எதுவுமே சேர்க்கலை. நிறைய மில்லட்ஸ் அண்ட் கிரெயின் சேர்த்து பண்ணியிருக்காங்க. இந்த சத்து மாவு கஞ்சியை 6 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். 400 கிராம் சத்து மாவு 240 ரூபா ஆகுது. இந்த ஹெல்த் மிக்ஸ் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா கூட உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த சத்து மாவுலேருந்து நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இந்த கஞ்சியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் 3 பேருக்கு பண்ண போகிறேன். ஒரு நார்மல் சைஸ் உள்ள டீ கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல பச்சை தண்ணியில் தான் கரைச்சிக்கணும். ஹாட் வாட்டரில் கரைக்கக்கூடாது, கட்டி விழுந்துடும். லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. நான் 3 பேருக்கு பண்ண போகிறதால இதில் இன்னும் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா கஞ்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இதை ஸ்டவ்வில் ஏற்றிக்கலாம். மீடியம் ஃபயரில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இதில் சேர்த்துருக்க மில்லட்ஸ் கிரெயின்ஸ் ஏற்கனவே ஸ்லோ குக்கில் வறுத்தது தான். ஸோ நம்ம இப்போ ரொம்ப காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குக் பண்ண ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் இந்தளவுக்கு கெட்டி ஆகிரும். இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு வேண்டாம் கொடுக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சூடாகின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சத்து மாவு கஞ்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரிச்சான டேஸ்ட்லையும் இருந்துச்சு. அடுத்து லஞ்சுக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் முருங்கைக்காய் கூட்டும் தோரம் பருப்பு சட்னியும் மோரும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லஞ்ச் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மண் சட்டியில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கணும். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொரிய விடுங்க. நான் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆன பிறகு மீதி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 180 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து 4 முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு எண்ணெயிலேயே முருங்கைக்காயும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டால் போதும். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் சிறுபருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு சேர்த்து இந்த கூட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 10 இறால் சேர்த்துக்க போகிறேன். இது ஏற்கனவே மசாலா தூள், மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சது தான். நீங்கள் பச்சையாக கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காயல் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த காயல் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் காயல் மசாலாவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா தூளுடைய பச்சை வாடை எல்லாமே நல்லா மறையணும். இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு வேக வச்சிடணும். இதில் பருப்பு சேர்த்துருக்கனால இப்போதைக்கு உப்பு சேர்க்கக்கூடாது, இல்லைனா பருப்பு வேகாது. இப்போ இதை ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். 10 நிமிஷத்தில் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காய் விழுது சேர்க்கணும். என்கிட்ட ஏற்கனவே அரைச்ச விழுது ஃப்ரீசரில் இருந்துச்சு, நான் அதை சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வைங்க. அப்போ தான் காயில் எல்லாத்துலேயுமே உப்பு பிடிக்கும். இதே மெத்தடில் பருப்பு போட்டு பீர்க்கங்காய், பாகற்காய், கேரட் இது எல்லாமே பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து துவரம் பருப்பு சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல பருப்பை வறுத்துக்கணும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். முதல்லையே எண்ணெய் விட்டோம்னா பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிரும். அதனால் இந்த மாதிரி கடைசியில் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ அதே இரும்பு சட்டியில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து 2 கொத்து கறிவேப்பிலையும் 8 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவுடைய அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காரமே போதும். இப்போ இதையும் மீடியம் ஃபயரில் வச்சு வறுத்துக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். அரைக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை மிளகாய் இதோட காம்பெல்லாம் நீக்கிடுங்க. இப்போ மிக்சியில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்த துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 2 பல் பூண்டு, கொஞ்சம் நிறையவே புளி சேர்த்துக்கணும். அடுத்து தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கணும். கடைசியாக இதில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 கப் பருப்புக்கு 2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. சட்னி கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இந்த துவையலுக்கும் முருங்கைக்காய் கூட்டுக்கும் நான் மோர் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஈவினிங்க்கு நான் டீ போட போகிறதில்ல. சாமாவோட பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் மிக்ஸை வச்சு சட்டுன்னு பாதாம் பால் ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் பாதாம் பவுடர் 150 ரூபா ஆகுது. இந்த பாதாம் மிக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுலேயும் ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் கலர், கெமிக்கல்ஸ் இப்படி எதுவுமே சேர்க்கலை. நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பேருக்கு பாதாம் பால் பண்ண போகிறேன். இதில் ஹாட் அண்ட் கோல்டாக 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். பாதாம் பால் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து காய்ச்சி வச்ச சூடான பாலை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சுகர் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுலேயே சுகர் இருக்கும். பட் ரொம்ப மீடியமாக தான் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைக்கு இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். பிலோ டிடக்ஷன் லெவலில் தான் சுகருடைய அளவு இருக்குது. இந்த பாதாம் பால் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துச்சு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக ஒரு சட்னி ஆன பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக புளியும் போட்டுக்கணும். கடைசியாக சட்னி ஆனத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். சட்னி ஆனத்துக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கணும். இந்த சட்னியானம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், ரொம்ப கட்டியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. தண்ணி சேர்த்த பிறகு உப்பு எல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க 2 காஞ்ச மிளகாவும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னி ஆனத்தில் சேர்த்துக்கணும். நைட்டு சாப்பிட்றதுக்கு நான் தோசை பண்ணியிருக்கேன். இந்த சட்னி ஆனத்தை நீங்கள் இட்லியோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இன்றைக்கி உள்ள வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Please subscribe, like, comment and share my videos. Thank you so much for watching.